ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து அத்தியாயம் 4. ஓகேவா? ஸோ தமிழ் ஷார்ட்னு பார்க்குறோம். ஸோ அத்தியாயம் 4. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபோர்த் லெசன் வந்துருக்கு இப்போ நம்ம. ஸோ அந்த ஃபோர்த் லெசனில் இப்போ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறது என்னன்னா, இதில் வந்து ஏ அதாவது ஹே ஹி ஹா இந்த வடமொழி எடுத்துக்கிறதுல. ஸோ அதை பார்ப்போம். இந்த ரா ரா, ஸோ இதோட உருவங்களை மட்டும் பார்ப்போம். ஸோ வந்து இப்போ வந்து இப்போ ம ர அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எம்மு எம்மு மர. இப்போது எம்மு போட்டு இந்த ஆறு போடுமா, இல்லை எம்மு போட்டு இந்த ஆறு போடுமா? ஸோ அதுதான் வந்து இங்கே நமக்கு சாப்டர் இது தான், ஓகேவா? ஸோ இந்த ஹா போடும்போது இப்போ ஹரி ஹரின்னு சொல்கிறோம் அப்படின்னா இப்போது ஹே போட்டு ரி இப்படி போடுமா, இல்லை ஹே போட்டு ரி இப்படி போடுமா? ஸோ இதுதான் வந்து நமக்கு இதில் சாப்டர், ஓகேவா? ஸோ அந்த சாப்டர் வச்சு நம்ம இப்போ இங்கே பார்க்கலாம். ஓகே, அத்தியாயம் 4. ஸோ மாற்று உருவங்கள் ரா ரா ஹா ஷா, இந்த ஷஷன் இல்லாத இது. ஸோ இந்த ரா ரா ஹா ஷா ஆகிய மெய்களில் ஒவ்வொன்றுக்கும் மற்றொன்றோடு வாகாக சேர்த்து எழுதும். வாகாகனா அதே போல் சேர்த்து எழுதும். ஆரம்ப ஈற்று உயிரொலிகளை காட்டவும் மேற்கோடு கீழ்கோடியான முறையே. அதாவது இது வந்து இந்த இது வந்து ஆறு மேல ஆறு, இது வந்து கீழே டவுன் ஆறு, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹே இப்படி வரணும், அதே இப்படி வரணும். அதே போல் ஹே போடும்போது எப்போவுமே வந்து இந்த ஆங்கிள் தான் போடணும், ஓகேவா? திரும்ப ரிட்டனும் வந்து இந்த ஆங்கிள் தான் வரணும். எக்கான தூணும் இப்படி வரக்கூடாது, ஓகேவா? சரி, இங்கே பாருங்க, ஓகேவா? ஓகே, கேமரா சரி ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஓகே பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து மெய்யெழுத்து ராரா. உயிரை முன்னதாக கொண்டு ஆரம்பத்தில் ராரா வந்தால் கீழ்கோடு எழுதப்படும். அதாவது உயிரை முன்னதாக, உயிரை முன்னதாகனா ஊ ஆ. ஸோ இதில் வந்து இது ஓகேவா, உயிர் எழுத்துக்கள். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்னா அப்படின்னா கீழே தான் வரணும், ஓகேவா? முடிவில் ரா ராவுக்கு பின் உயிரொலி வந்தால் மேற்கோடும் உயிரொலி இல்லாதவும் கீழ்கோடும் எழுதப்படும். அதாவது வவ்வல் இல்லாமல் இந்த ஆ உ இ ஆ இ ஆ இஉ அது. ஸோ அது இல்லாமல் இருந்தால் வந்துச்சு அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி தான் எழுதணும், மேற்கோடு தான் எழுதணும், ஓகேவா? இது ஒன்று. நெக்ஸ்ட்டு வாகா சேர்க்கையை உத்தேசித்து மாவுக்கு முன் கீழ்கோடு ரா ரா எப்பொழுதும் எழுதப்படும். அதாவது எம் வந்தாலே வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த டவுன்வர்ட் ஆறு தான் போடணும். டவுன்வர்ட் ஆறுனா இதுதான் டவுன்வர்ட் ஆறு, இது அப்வர்ட் ஆறு. ஸோ எப்பவுமே வந்து மா வந்துச்சுன்னா டவுன்வர்ட் தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ அதுதான் சாப்டர் ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட் நேர்கோட்டு மேற்கோடுகளுக்கு பின் ராரா வந்தால் வாகாக சேர்க்கையை உத்தேசித்து மேற்கோட்டு எழுதப்படும். ஓகே, இதெல்லாம் நீ பார்த்துக்கோங்க. வாகாக எழுதுவதே முக்கியமாகையால் ஆரம்ப உயிரொலியை கூட கவனிக்காமல் ச ச ச ஜ ட த வாலா யா ழ போன்றவற்றுக்கு முன் ராரா வந்தால் மேற்கோளை எழுதப்படும். ஸோ அந்த எரிச்சல், அரிசி, அராஜக, ஆரடி, அரிது, அறிவு, அரளி, ஈரழு. ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வவ்வல் முன்னாடி வந்திருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வவ்வல் முன்னாடி இருக்கும். ஸோ அந்த வவ்வல் முன்னாடி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணால் எந்த ஆறு போடணும் அப்படின்னு சொன்னேன், இந்த ஆறு தான் போகணும். எம் வந்துச்சுன்னா டவுன் தான் போடணும். ஸோ இது வந்து ரூல்ஸ், ஓகேவா? அதை பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு மெய்யெழுத்து உயிரொலியை முதலாக கொண்டு தனித்து நின்றால் கீழ்கோடு எழுதப்படும். உயிரொலியை முதலாக கொண்டு தனித்து வந்தால் கீழ்கோடு எழுப்பும். ஹாவுக்கு பிறகு கா மால வந்தால் வாகு கருதி கீழ்கோடு எழுதப்படும். எடுத்துக்காட்டு ஹாக்கி, ஹேமலதா, ஹல்வா, ஓகேவா? ஹா வருது அதெல்லாம். படுக்கை கொடுக்கல பிறகு ஹா வந்தால் கீழ்கோடு எழுதும். எடுத்துக்காட்டு மாஹி. வாகுடன் எழுதுவதே முக்கியமாகியால் பெரும்பாலும் மேற்கோடு தான் எழுத வேண்டும். ஆயுத எழுத்து இது முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ், ஆயுத எழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேவா? இப்போ அக்து அப்படின்னு போகிறோம் அப்படின்னா இந்த இது பண்ணும் து அக்து, நம்ம வந்து ஏ போடுற மாதிரி பண்ணும், ஓகேவா? அக்து. எக்கு அப்படின்னா ஏ கு எக்கு க கு அக் ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆயுத எழுத்து என்று மூன்று புள்ளி வடிவமாக இருப்பது ஆயுத எழுத்து. இது சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இதை காட்ட ஹாவுக்குரிய குறி எழுதப்படும். எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்க. வடமொழி எழுத்தாகிய ஹா தமிழில் கா என்றும் உயிரெழுத்துக்களாகவும் மாறும். வடமொழி ஹா தமிழ் எப்படி மாறி வருகிறதோ அந்த ஒலிக்கு ஏற்ப குறி போடப்படும். மோகி அரி மெய்யெழுத்து ஷா. வடமொழி எழுத்தாகிய ஷா தமிழில் ஷா என்று மாறும். சாவும் சாவும் பெரும்பாலும் ஒளியில் ஒத்து நிற்பது இரண்டுக்கும் என்ற அதை இந்த குறிகள் தான் யூஸ் பண்ணோம். சாவாக இருந்தாலும் சரி, சாவாக இருந்தாலும் சரி, முன்னே இப்படி போடணும்,
இல்லாட்டி இப்படி வரணும். இந்த ஹூக் வந்து இந்த அந்த இது வந்து எப்படி வந்துன்னு பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது வந்து எப்படி போகுது அப்படின்றத பார்த்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஹாவை போலவே உயிரொலி முதலாக கொண்டு தனி தின்றாலும் காமாலா. ஓகே, இந்த ஆட்சி லக்ஷ்மி அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாகுடன் எழுதுவதே முக்கியமாகியால் பெரும்பாலும் மேற்கோடு ஷாதான் எழுதப்படும். எடுத்துக்காட்டு காட்சி, பச்சி, மீனாட்சி. இப்போது இந்த இடத்துல தான் இப்போ நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். காட்சி, பச்சி, மீனாட்சி அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த காட்சி, கா இச்சி, அந்த இச்சி சொன்னதில் ச இங்கே சொல்லியிருப்பேன். ஸோ இது தான் பார்க்கணும். இந்த காட்சி இச்சி, இந்த ஹாக் பதில் ச போடுற மாதிரி சொல்லல. ஸோ அது கரெக்டாக பார்த்தோம். இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நல்லா தெளிவாக அதை பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அது ரொம்ப ரொம்ப இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா பார்த்துக்கணும். இந்த காட்சி, பச்சி, மீனாட்சி, இந்த மீ என்ன ஆச்சு சி, இந்த சே வதில் சே எப்படி போகிறாங்க மேல், அதாவது சே அப்படின்னாலே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கீழே தான் போடுவோம். ஓகேவா? இவங்க என்ன பண்ணுறாங்க, காட்சி கா சி, சியை வந்து மேலே போகிறாங்க. பச்சி பா சி, பச்சி, மீனாட்சி எம் என் சி, மீனாட்சி. ஓகேவா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த பயிற்சி 11. ஸோ இந்த பயிற்சி 11 நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பயிற்சி 12 இதுவும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடணும். பயிற்சி 13 இதுவும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பாடச் சுருத்து பாருங்கள். உயிரை முன்னதாக கொண்டு ஆரம்பத்தில் ராரா வந்தால் கீழ்கோடு ராரா எழுதப்படும். முடிவில் ராராவுக்கு பின் உயிரொலி வந்தால் மேற்கோடு ராரா இல்லாத போது கீழ்கோடு ராராவும் எழுதப்படும். மாவுக்கு முன் கீழ்கோடு ராரா வாகா வாகா வாகான சேர்க்கையை உத்தேசித்து எழுதப்படும். மாவுக்கு முன் எப்பவுமே வந்து கீழ்கோடு தான். நேர்கோட்டு மேற்கோடுகளுக்கும் பின் வாகாக சேர்த்து மேற்கோடு ராரா எழுதப்படும். ஆரம்பத்து உயிரொலி வந்தாலும் கூட வாகாக வாகான சேர்க்கையை உத்தேசித்து ச ச ச ஜ ட த வாலா ஏழா போன்றவற்றுக்கு முன் மேற்கோடு ராரா எழுதப்படும். உயிரொலியை முதலாக கொண்டு தனித்தென்றாலும் காமாலா ஆகியவற்றுக்கு முன் வந்தாலும் படுக்கை கொடுக்கல பிறகு வந்தாலும் கீழ்கோடு ஹா எழுதப்படும். மற்ற சமயங்களில் மேற்கோடு ஹா தான் பெரும்பாலும் வாகு கருதி எழுப்பும். ஆயுத எழுத்தை காட்ட ஹா எழுதப்படும். இந்த ஹா எழுதணும். ஓகேவா? ஷாவும் சாவும் பெரும்பாலும் ஒளியில் ஒத்து இருப்பதால் இரண்டுக்கும் ஷா என்று ஷா தான் எழுதப்படும். உயிரொலியை முதலாக கொண்டு தனித்து நின்றாலும் காமாலாவுக்கு முன் வந்தாலும் கீழ்கோடு ஷா தான் எழுதப்படும். மற்ற சமயங்களில் மேற்கோடு கீழ்கோடு வாக எழுதி எழுதப்படும். ஸோ இந்த 9 பாயிண்ட்டை வந்து நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடணும். இந்த 9 பாயிண்ட் தான் நம்ம இங்கே இந்த லெசன் ஃபுல்லாக படித்தது. ஓகேவா? ஸோ அது தெளிவாக தெரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டன்ட் பார்க்கவே தனிக்குறிச்சொற்கள். ஓகேவா? தனிக்குறிச்சொற்கள் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே. ஸோ இந்த தனிக்குறிச்சொற்கள் வந்து திரும்ப சொல்கிறேன், தெளிவாக பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இப்போது ஓர் இது ஓர் அப்படின்னு எழுதுகிறோம். ஓர் அப்படின்னா ஆரை இப்படி போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு அப்படின்னா ஓ, ஓன்றது செகண்ட் பேஸா ஒரு. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு அல்லது ஒவ்வொரு ஒவ்வொரு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓர் ஒவ்வொரு. நெக்ஸ்ட் வந்து இரு அல்லது இருக்க, இன்றது தேர்ட் பிளேஸ் இரு, அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, அல்ல எல்லாம் இல்லை, மூணுத்துமே எல்லை தான். அல்ல அப்படின்னா அல்ல எல்லா லைனில் வரணும். இல்லை இல்லைன்னா லைனுக்கு கீழே வரணும். சரி, நான் ஆர் போட்டேன். ஓகேவா? எல்லாமே எல்லு தான். அல்லா இல்லை இல்லை. ஓகேவா? எல்லு போடணும். நெக்ஸ்ட்டு வந்து தனியாய், தனியாய். ஸோ தனியாயின்போது இத்து வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து தேதி, தேதினும்போது இது வரணும். நெக்ஸ்ட்டு வந்து தீவிரமாய், தீவிரமாய் அப்படின்னா லைனு கீழே வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து அது மேலே, எது லைனில், இது இதில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதை, அதை அப்படின்னா லைனுக்கு மேலே. எதை அப்படின்னா லைனில், இதை அப்படின்னா லைனுக்கு கீழே. ஓகேவா?
ஸோ இந்த தனிக்குறிச்சொல் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாக பார்த்தே ஆகணும். தனிக்குறிச்சொல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய இங்கிலீஷில் ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க் யூ.